கொல்லிமலையில் இவ்வளோ அழகான ஸ்பாட்டா, இந்த ஸ்பாட்லாம் சுற்றி பார்க்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசார்ட் வந்து அப்படிங்க இருக்கும். அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நியூஸ், வெல்கம் டு மிஸ்டர் குல்குல் வாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொல்லி ஹில்ஸ் தான். ஸோ நாமக்கல்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து இங்கே நல்ல தம்பி ரெசார்ட். ஸோ செம்ம பயங்கரமான ரெசார்ட்டாக ஆக்ட்ரிஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்களாம், ஷூட்டிங்லாம் எக்கச்சக்கமான ஸ்பாட் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. பட் நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு தான் போக முடியும் ஏன்னா ஷூட் அதுமாரி. ஸோ எடுத்துகிட்டு ரெண்டு மூணு இடத்த காட்டிட்டு அடே ஸ்டே டியூன், அடே ரூம் பார்ப்போம் என்னென்ன ரூம். நிறைய எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்குது, ரூம்ஸ்லாம் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இதான் ரோஜா குடிலாம். ரோஜா வந்து ஓப்பன் பண்ணி வச்சு இந்த பில்டிங்கு. ஸோ ஒரு ஒரு பில்டிங் இருக்காங்க, ஒரு ஒரு பில்டிங்கும் ஒரு ஆக்ட்ரஸ்க்காக தந்து வச்சுருக்காங்க, ஒரு ஒரு பேர் இருக்குது. இது வந்து ரோஜா குடியில் ரோஜா தந்து வச்சுருக்காங்க, நல்ல தம்பி குடியில் அது. வாங்க மேலே போவோம். அடி இதில் வந்து நாலு பேர் தங்குற மாதிரி செம்ம பெரிய ரூம் இருக்குது, சூப்பர் டீலக்ஸ். இதை இப்போ வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம் தான் போக போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்கிறோம். ஸோ வந்துட்டு உள்ள. ஸோ இதுதான் வந்து நாலு பேர் தாங்கலாம், சூப்பர் டீலக்ஸ். வந்தீங்கன்னா அது சோபா இருக்குது, ப்ரீமியமாக இருக்கும், டிவியும் இருக்குது, சோபாவும் இருக்குது, நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சோபா அண்ட் டிசைன்லாம் பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. அப்புறம் இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதனா எமர்ஜென்சினா ஃபோன்ஸ் இருக்கீங்க, ஃபோன் பண்ணி 111 போட்டிங்கன்னா ரிசப்ஷனுக்கு போகும். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 222 போட்டிங்கன்னா டீக்கு எதனா ஒன்றா அந்த நம்பரை போட்டிங்கன்னா உடனே வருவாங்க. பட் பில்லு பே பண்ணும், நிறைய படுத்துக்கணும், ரிலாக்ஸ் பண்ணிட்டு சார்ஜ்லாம் மாற்றிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் ஜாலியாக. சூப்பராக இருக்கு அடையே பெட்டு. இங்கே வந்து துணியெலாம் ரேக் பண்ணி வைக்கிற மாதிரி கபோர்டு வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸு ஷூஸ்லாம் வச்சுக்கலாம், கீழே ஷூஸ் இருக்குது. ஸோ அடையே இது வியூ திறந்தால் அந்த கதவை திறக்கணும். அது திறந்தீங்கன்னா என்ன தெரியும், இங்கே ஃபுல்லாக மிளகு தான் இருக்குது, மிளகு மரம் தான் நிறைய இருக்குது. பார்க்குறோன்னா மிளகு காப்பி கொட்டை இவங்களே ஓனாக பண்ணி வச்சுப்பாங்களாம். சமயத்துக்கெலாம் வெளியெலாம் வாங்க மாட்டாங்க. இப்போது நம்ம இருக்கோன்னா இதுதான் அவங்களோட தோட்டமாக. இது ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாமே மிளகு தான். அப்படியே ஒரு கொடி மாரி வளர்ந்துருக்கா ஃபுல்லாக, அது எல்லா மிளகு தான். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, அவங்க ஃபுல்லாக தோட்டம் இதுக்குள்ளே போகிறாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஃபுல்லாக மிளகு தான். ஸோ மிளகு இங்கே இங்கே பாருங்கள், இப்படி தான் மிளகு வந்து பச்சையாக இருக்கும், பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா. இதுதான் மிளகு, இது வந்து இப்போ காய வச்சு வெயிலில் காய வச்சு இது பண்ணால் கருப்பாயிடும். ஸோ ஒரிஜினல் மிளகு, நம்ம பப்பாயசிலாம் சேர்ப்பாங்க நம்மள அப்படிலாம் இங்கே இல்லை, ஃபுல்லாக ஒரிஜினல் மிளகு. இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக அது இருக்கா, மிளகு இருக்கா, அவன் பப்பாய மரம் இருக்குது, தென் வந்து இங்கே காப்பி கொட்டை இருக்கு. வாங்க, இது வந்து காஃபி கொட்டை. ஸோ இதுதான் இப்போ வந்து பழமாக இருக்குது, இது வந்து இதேமே உள்ளே வந்து சீடு எடுப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீடு வரும், அந்த சீடு எடுத்து காய வச்சிங்கன்னா காஃபி சீடு கரெக்ட் ரெடி. இதுவும் எதுவுமே இதுவும் இல்லாமல் இங்கே இங்கே பாருங்க பப்பாளி, அதாவது பப்பாளி சொல்கிற பாருங்கள், மிளகு மிளகு பக்கத்துலேயே காஃபி கொட்டை, அவன் பப்பாயாது, அவன் ஃபிக்கு இருக்குது, ஃபிக்கு இரும்பு சத்து சாமியாக அதுவும் இருக்குது பக்கத்தில். ஸோ செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெசார்ட்டை சுற்றி மூலிகை இதான் எங்கள் கரடிலாம் வர போவோமா, குட்டி குட்டி கரடி யாரோ வராங்க, கரடி தான் வந்துடுறதா. இங்கே வரீங்களா பாருங்க, செம்மையாக இருக்கா வியூவு. ஸோ அங்கே தான் வந்து ஃபால்ஸ் பார்த்தோம், அந்த ஃபால்ஸ் போகிற வழியிலேயே இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஃபால்ஸுக்கு போகலாம். ஸோ நம்ம அருவி ஃபால்ஸ் அது பக்கத்துலேயே வந்து வியூ பாயிண்ட் பாருங்கள், சும்மா பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து சும்மா சூப்பராக இருக்கும், இப்போ மெஸ்ட் இல்லாமல் இருக்குது, மெஸ்ட் இல்லாமல் எடுவு இருக்குது பாருங்கள். அப்படியே ஆம்பியன்ஸ் இன்னொன்று ஒன்று பெருசாக ஒன்று இருக்கும். ஸோ அதை போய் பார்த்துட்டு பார்ப்போம், இதோடய டாப்புக்கு போகும். ஃபஸ்ட்டு சைட் சீயிங், நம்ம ஃபஸ்ட்டு சைட் சீயிங் தான் வந்திருக்கும் நம்ம அருவி ஃபால்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு அது கொட்டி உண்டாக இருக்கும், ஆனால் கிட்டே போன போனால் தண்ணி சும்மா ஜோராக வரும். ஸோ ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது வியூலாம். ஸோ மேலேருந்து டாப் வியூலேருந்து காட்டுறேன், பார்க்குறதுக்கு சும்மா செம்ம அழகாக இருக்குது. ஈவினிங் வர சன் செட் ஆகப்போதா, ஸோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே வாங்க. ஹலோ கைஸ், இப்போ வந்து 8K அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம், வந்துட்டு சாமியை பார்த்துருக்கோம். ஸோ எல்லாம் சுற்றி மாலை நடுவில் கோவில் பயங்கரமாக செட் பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க.
இப்போ சாமியை பார்த்துட்டு அடுத்தது மூணாவதாக ரெண்டாவது சைட் சீயிங், மூணாவது என்ன போக முடியுமா பார்க்கும், இப்போ இருட்டுடுச்சு பார்க்கலாம் மூணாவது போக முடியுமான்னு. ஸோ ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. பாருங்க சுற்றி மலை நடுவில் படிக்கட்டு. நீங்கள் நியூலி மேரிட் கப்பலாக இருந்தால் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுற ஸ்பாட்டாக இது கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன், நைட்டு கேண்டில் லைட் டின்னர், மார்னிங் வந்து கார் அரேஞ்ச் பண்ணி லோக்கலில் இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது யாருக்குன்னா பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, அது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அதேமாரி சூப்பரான தரமான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா நானுங்கள் குல்குல்.